Hi friends, welcome to Tutu's Ulakam. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல ரெடி பண்றதுக்காக கடாயில தனியா 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இத வந்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி மசியை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. மினிமம் 4 to 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 400 கிராம் மஷ்ரூம் எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த காய்கறிலையும் இல்லாத செலினியம் கண்டென்ட் இதில் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி இதை நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி மஷ்ரூம் நல்லா குக் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. சப்பாத்தி ரொட்டி ரைஸுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இது இருக்கும். ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுட சுட சூப்பரான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.